டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்க்குற ஆரோக்கிய குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு காதுவெளி காது வலி ஏன் வருதுனே தெரியாது சில பேர் ஏசியில் உட்காந்தா காது வலிக்கும் சில பேருக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் காது வலிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் தலைக்கு குளிச்சுட்டு வந்தால் காது வலிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தி சண்டை போட்டால் காது வலிக்கும் சில பேர் சாப்பிடாமல் இருந்தால் காது வலிக்கும் சில பேருக்கு உடம்புல உஷ்ணம் அதிகமான காது வலிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மையால் கூட காது வலிக்கும் ஸோ காது வலின்றது எதனால் வருதுன்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனா உடம்புல தண்ணி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து காது வலிக்கும் ஏன்னா கிட்னியினுடைய மறுபிறப்பு தான் நம்மளுடைய காது அந்த காதுனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்த வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்குதோ அதனுடைய வடிவம் தான் அந்த காதுனுடைய வடிவம் காதை திருப்பி போட்டு நம்ம உட்காந்து வரைஞ்சி பார்த்திங்கன்னா அந்த கம்மல் போடுற இடம் தான் தலை அதை சுற்றி இருக்கிற குழந்த தாயினுடைய கர்ப்பப்பையில் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் தான் அந்த வயிற்றுக்குள்ளேயே அந்த குழந்தை இருக்கம்மா அப்படி இருக்கிற அந்த காது வலி வந்துன்னா நம்ம எந்த செய்ய முடியாது ஏன்னா அந்த வழி வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான வழின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஒரு வழி இப்ப தலைவலி வந்தா கூட தலை மட்டும் பிரச்சனை ஆனா காது வலி வந்தாலே காது பின்மண்ட தலை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்தையுமே அந்த வலி வந்து அதிகப்படுத்திடும் அப்போது அந்த காது வலிக்கு எளிமையாக ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தவறுகள் என்ன தெரியுங்களா காது வலி வந்த உடனே காது டாக்டரை போய் அவங்க பார்த்துட்டு அவர் கொடுக்குற அந்த வாட்டர் வந்து அவங்க ஃபோர்ஸ் அடிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த ஃபோர்ஸுனால கூட நிறைய பேருக்கு அந்த ஜவ்வு வந்து பார்த்திங்கன்னா பலகீனமாக இருக்குது நான் அந்த வைத்தியத்தை குறை சொல்லலை அந்த வைத்தியம் பண்ணவங்களால் பாதிக்கப்பட்டவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து அழுக்கு எடுக்கிறன்ற உள்ள அந்த தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும் போது அவங்களுக்கு அது எதமா இருக்கு அழுக்கெல்லாம் கிளீன் ஆகி வந்துடுது ஆனால் அந்த ஜவ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பலகீனமாகி இதனாலேயும் அவங்களுக்கு வந்து காது வந்து கேளாம ஒரு பிரச்சனையும் இது வந்து ஆரம்பிக்குது ஸோ இதனால தான் சித்தர்கள் வந்து காது வலி வந்தாவே எளிமையான உணவுலியே சரி பண்ணிக்கிறது நம்ம கையில் இருக்கிற சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற மருதுகளை வைத்தேன் நம்ம இந்த வந்து காது வழியை சரி பண்ணிக்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்போது வலி வந்தால் நம்ம என்னென்ன பொருட்கள் எல்லாம் சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி பொருட்கள் தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன் மாதுளம் பழச்சாறு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இப்போ பழங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மாதுள பழச்சாறை ரெண்டு ஸ்பூன் எடுத்து நீங்கள் லைட்டாக ஒரு சின்ன கடாயில் சூடு பண்ணி அதை ஆற வச்சு அதை ரெண்டு ட்ராப்ஸு ரெண்டு காதிலேயுமே நீங்கள் விட்டீங்கன்னா இந்த காது வலி வந்து சரியாயிடும் அடுத்தது எங்கள் வீட்டில் மாதுளம் பழம் இல்லை மேடம் அப்போ பெருங்காயம் இருக்கிறதுலே பெருங்காயம் வந்து கேஸ்ட்ரிக்கை வந்து சரி பண்ணும் ஏன்னா பெருங்காயம் எதனால் சேர்க்க சொல்கிறாங்கன்னா பெருங்காயம் சாப்பிட்டா உடம்புல கேஸ் இருந்தால் கூட எடுத்துருன்றதுனால தான் நம்ம உணவில் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறோம் சில பேருக்கு காற்று அதிகமாகி அதனால் வர காது வழியாக இருந்தால் இந்த பெருங்காயத்தை அதாவது நமக்கு எந்த நோய் வந்தாலும் நோய் என்ன மாதிரி வந்திருக்குன்றதை நம்ம முதல்ல முடிவு எடுத்துகிட்டு தான் எந்த ஒரு மருந்துமே நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் சாப்பிடாம மறந்துருக்கிறோமா அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கணும் இப்போ நம்ம காலையில் நிறைய உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டோமா அதனால் அதை காலு இது மாதிரியே நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யோசித்து தான் ஒரு மருந்தை எடுக்கணும் தவிர கச்சா முச்சான்னு போட்டு எல்லா மருந்துமே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது ஸோ நம்ம என்ன இருக்கோ அதை தான் பண்ணணும் இப்போ நான் நாலஞ்சு வகைகளை சொல்கிறேன் இந்த வகைகளில் உங்க உடம்பு என்ன மாதிரி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி வைத்தியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த காது வழியை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்போ இந்த மாதுளம் பழச்சாறு வந்து எதுக்காக சொல்கிறதுன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கிறதுனால வர தலைவலிக்கு மாதுளை பழைச்சாரு அதை ரெண்டு ஸ்பூன் எடுத்து காதில் விட செல்லிருக்கார் ரெண்டாவது கேஸ் அதிகமாகி காற்று இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ட்ராவலில் நிறைய காற்று வந்து அவங்க காதில் சில பேருக்கு ட்ராவல் பண்ணாலே காது வலிக்கும் ஏன்னா ஃபோர்ஸாக காற்று அடித்தால் கூட அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் சில பேருக்கு ஏசியில் உட்காருவாங்க ஏசியில் உட்காருறதுனாலே அந்த காற்று உள்ளே போகிறதுனாலே சில பேருக்கு பிரச்சனை வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பெருங்காயத்தை லைட்டாக நல்லெண்ணெய் போட்டு வறுத்துட்டு அந்த எண்ணெயை எடுத்து ரெண்டு காதில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு காதில் இருக்கிற வழியை வந்து அது எளிமையாக சரி பண்ணும் அடுத்தது சோற்று கற்றாழி சோற்று கற்றாழினுடைய மடலை லைட்டாக பிழிஞ்சி அதை சூடு பண்ணி அந்த மடலையே நீங்கள் வந்து ஹீட் பண்ணணும் பிழியிருதுனா மடலில் பிழியக்கூடாது ஹீட் பண்ணணும் ஒரு நெருப்பில் கனகன இப்போ நம்ம வீட்டில் வந்து அடுப்பு கிடையாது எல்லாருமே கேஸ் தான் வச்சுருக்கோம் ஸோ கேஸ் இருக்கிறவங்க கேஸ் மேலே சோற்று கற்றாயை வந்து அதாவது காது சோற்று கற்றாயினே ஒரு செடி இருக்குது நீங்கள் நார்மலாக இருக்க ஆலிவிரா வேற சோற்று கற்றாழையிலே காது வலிக்குன்னு ஒரு சோற்று கற்றாழை இது வந்து கெனமாக இருக்காது இந்த சோற்று கற்றாழை நார்மலாக தக்கையாக பிளெயினாக இருக்கும் இதில் மடல் அதிகமாக இருக்கும் அதை மடல் கம்மியாக இருக்கும் அதில் வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போட்டிருக்கும் அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த மடலை எடுத்து நீங்கள் லைட்டாக கேஸ் மேலே வச்சு லைட்டாக சூடு பண்ணி அதை பிழிஞ்சிங்கன்னா அந்த மடல்லேருந்து ஒரு சாறு வரும் ஸோ இந்த சாரை எடுத்து ரெண்டு சொட்டு காது இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காது வலி வந்து ரொம்ப எளிமையாக வந்து இதுலேயே சரியாயிடும் அதே மாதிரி காது வலி இருக்கிறவங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகணும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதனால கூட நம்ம உடம்பு உஷ்ணம் அதிகமாகி நம்மளுக்கு வந்து இந்த காது வலி வந்து அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் தயவு செஞ்சு காது வலி இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கமான்றதையும் பார்த்துக்கணும் பசினால சாப்பிட்டாலே காது வலி சரியாயிடும் அதே மாதிரி கொஞ்சோண்டு சுடு தண்ணி எடுத்து லைட்டாக ஒரு தண்ணியில் தொட்டு அந்த ஹீட்டை காதை சுற்றி நீங்க ஒத்தரம் கொடுத்தாலும் உங்களுக்கு காது வலி வந்து எளிமையாக சரியாயிடும் அதே மாதிரி காது வலி இருக்கிறவங்க கூடுமான நிறைய தைலங்களை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி அங்கே இருக்க ஸ்கின்னையே வந்து கருப்பாக்கிடுவாங்க அந்த தைலங்களை தேய்க்கிறதுக்கு பதிலாக தண்ணியை லைட்டாக நீங்க சூடு பண்ணி அதுல நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அதே மாதிரி நம்ம கிர கிச்சனில் நிறைய பெண்கள் வேலை செய்யும்போது கையை சுட்டுக்குவாங்க கையில் பாத்திரம் எடுக்கும்போது அந்த நெருப்பு மேலே பட்டுடும் குழம்பு மேலே பட்டுடும் ஸோ இதுக்கு நம்ம எளிமையாக என்ன மாதிரி ஒரு வைத்தியம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கையில் எப்போ நீங்கள் கிச்சனில் வேலை செய்யும் போது நெருப்பு உங்கள் கையில் பட்டாலும் சரி அந்த சூட்டினுடைய தன்மை உங்கள் மேலே பட்டாலும் சரி குழம்பு பட்டாலும் அங்கே உடனே நம்ம கிச்சனில் எல்லாருக்கிட்டேயுமே உருளைக்கிழங்கு இருக்கும் ஸோ இந்த உருளைக்கிழங்கை தோலை மட்டும் சீவி மிக்ஸியில் நல்லா நீங்கள் அரைச்சிட்டு அந்த அடிப்பட்ட இடத்துல நீங்கள் பத்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த நீர் வந்து கோத்துக்கிட்டு பபுள்ஸ் மாதிரி வரவே வராது இதை நீங்கள் எளிமையாக செஞ்சிங்கன்னா வீ உடனே நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கி போடுற ஒரு விஷயத்த ஒரு களிம்பை வந்து அவங்க எழுதி தரதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அது எவ்வளோ நாள் ஆறம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம வீட்டு கிச்சன்லேயே இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையான ஒரு ரிசல்ட் அடுத்தது உடனே மஞ்சள் பொடி எரியிற அந்த இடத்துல எண்ணெய் பட்டாலோ குழம்பு பட்டாலோ சாதம் மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டாலோ உடனே மஞ்சள் பொடியை எடுத்து அது மேலே அப்ளை பண்ணீங்கன்னா அந்த நெருப்பில் காயம்பட்ட அந்த தோலினுடைய ந தன்மை வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நெய் வீட்டில் இருந்ததுன்னா நெய்யை மேலே போட்டுக்கலாம் இல்லை மேடம் நிறைய பட்டுடுச்சு நிறைய பெருசாக ஆயிடுச்சின்றவங்க குங்கிலியம் வெண்ணெண்ணுது எல்லா சித்த மருந்து கடையிலையுமே இருக்குது தயவு செஞ்சு நம்ம வீட்டு கிச்சனில் குங்குளியம் வெண்ணெய் இந்த மாதிரி சிட்டா மருந்தெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டாலே நம்ம வீட்டில் பாரு நிறைய வியாதியை வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ அந்த குங்குளியம் வெண்ணெய் எடுத்து நெருப்பு காயத்தை மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக அந்த ரணம் ஆறி நம்ம ஸ்கின்னு நார்மலாக வர்றதுக்கு உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் மீண்டும் அடுத்த ஆரோக்கிய குறிப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்